25,000 பட்ஜெட்டுக்கு எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இப்போ வந்துருச்சு. வாட்டர் ப்ரூஃபோட நிறைய ஃபீச்சர்ஸோடையும் அதில் பெஸ்ட்டு ஃபோனாக ஒரு 5 ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதம் அந்த ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்லா விதத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 30,000 பட்ஜெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. அதுக்கு வீடியோ போடலாம்னு தான் இருக்கேன். அதுக்காக சின்னதாக உங்களோட சப்போர்ட்டுமே தேவைப்படுது. எப்படின்னா இப்போ வீடியோ எப்படி ஃப்ளாட்டாக ஸ்டார்ட் பண்ணேன், அந்த மாதிரி இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 பட்ஜெட்டில் ஃபோன்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க நம்மகிட்ட. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே நான் போட்டிருக்கேன். அவங்களுக்காகவே இந்த 30,000 வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். ஸோ அதனால் வீடியோ பார்க்கக்கூடியவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் under 30 வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு உங்களோட ஸ்டைலில் போடுங்க. யாரோட கமெண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன மொபைல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25,000 பட்ஜெட்லேருந்து அப்படியே கம்மி கம்மியாக நல்லா ஃபோன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒன்ப்ளஸோட நாட் சி 4 தான் நம்ம பார்க்க போறோம். டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது 6.7 inch கொடுத்துருக்காங்க. 10-bit டிஸ்ப்ளே வந்திருக்கு. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. ஒரு பெஸ்ட்டான டிஸ்ப்ளேவாக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸருமே பார்க்கும்போது குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பெருசாக லேக் இந்த மாதிரிலாம் இல்லாமல் தாராளமாக கேம் பிளே பண்ணுறவங்களுக்கு கூட ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஸோ நார்மலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. இப்போ ரீசென்ட் டேஸில் இந்த 5500 வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. இவங்களுமே வந்து இதே பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கனால பேட்டரி லைஃப் தாறுமாறாக இருக்கு. கூட 100W அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 33 நிமிஷத்துல நமக்கு ফুল சார்ஜ் ஆயிருது. நான் லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் சோ பேட்டரி சைடு பாக்கும்போது ஒரு பெஸ்டான போனாவும் இருக்கு. அண்ட் கேமரா சைடு வந்தோம் அப்படினா செல்ஃபி கேமரா 16MP கொடுத்துருக்காங்க. பேக் சைடுல 50MP மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோட இருந்தது. அண்ட் ஒரு 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அது கொஞ்சம் ஓகே தான். மத்தபடி பாக்கும்போது இந்த ஓவரால் கேமரா செட்டப்பை பெஸ்டாவே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லாவே தான் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் அப்படினு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஓகேவே தான் இருக்கு. நார்மல் யூஸ்க்கு ஓகே, பட் vlog அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணனும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட எக்ஸாக்டா 25,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் நல்லாவே கொடுக்குது. நெக்ஸ்ட் உங்களோட பட்ஜெட் 24,000 ஒரு ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட GT20 Pro மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கூட 6.78 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டிஸ்பிளேவா இருக்கு. அண்ட் 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையுமே வருது. அண்ட் ப்ராசர் அப்படின்னு வரும்போது மீடியா டெக்கோட டிமென்சிட்டி 8200 வந்து கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் அப்படின்னு இவங்களுக்கான ஒரு ப்ராசர் தான். அண்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்பிளேக்காக ஒரு டெடிக்கேட் சிப் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது கூட கேம் பிளே பண்றவங்களுக்கு நல்லாவே இருந்தது ஃபோன். அண்ட் குறிப்பா இந்த கூலர்லாம் கூட எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தாங்க, பட் இப்போ வாங்குறவங்களுக்கு வந்து வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது வர மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி வந்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நார்மல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1 day பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32MP கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 108MP மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோடையும் 2MP மேக்ரோவும் 2MP டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இடத்துல கேமரா அப்படின்னு வரும்போது ஒரு 1000 எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் நார்டு கூட போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான அவுட் புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. OIS அப்படின்னு வரும்போது நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு கேட்டால் சின்ன ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இதோட யூஐ வந்துட்டு. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து வியூ இருக்கலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கேமராவை தவிர ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்குன்னு கேமரா ஒஸ்ட்டு கிடையாது. நெக்ஸ்ட் ஃபோன் என்னன்னு கண்டினியூ பண்ணுறது முன்னாடி உங்ககிட்ட இதை ஒன்று கேட்டே ஆகணுன்றேன். ஆக்சுவலாக நத்திங் ஃபோன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுக்கிட்டே எல்லாம் கேட்டேன், ஏன் நத்திங் ஃபோனில் கூட நீ ட்ரை பண்ணலாம், நத்திங்னு ஒரு ஃபோன் அப்படின்றாங்க. ஏ CMF நத்திங்கே தெரியாதுன்ற என்னடா CMF அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு நத்திங்கிற ஒரு பிராண்ட் இருக்கிறது தெரியுமா தெரியாதா கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் நான் ஏற்கனவே கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு உங்களுக்கு பண்ண முடியல, ரொம்ப லாங்காக இருக்கு ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இதுக்குனாவது கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபோன் வந்து நத்திங் 2A தான் பார்க்க போகிறோம். இதோட பட்ஜெட்டுமே ஆல்மோஸ்ட் 24,000 தான் வருது. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே. என்ன அந்த பெசல்ஸ் தான் பார்க்குறதுக்கு கொடூரமாக பட்டையாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நெக்ஸ்ட் கொரிலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ப்ராசர் அப்படின்னு வரும்போது மீடியா டெக்கோட டிமென்சிட்டி 7200 Pro ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் இந்த ஃபோனுமே நல்லாவே தான் இருக்கும். நீங்கள் கேம் பிளே கூட இதில் வந்து பிளே பண்ண முடியும். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் தரமாட்டாங்க. இதை தராது அப்படின்றது கண்டிப்பாக ஃபோன் வாங்குறவங்களுக்கும் ஒரு குறையாக தான் இருக்கும். ரீசன், இந்த 45W அடாப்டர் நீங்கள் செப்பரேட்டாக வாங்குறீங்க அப்படின்னா அதுவே 1000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் வந்துடும். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 25,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஸோ 25,000 ரூபாய்க்கு அடாப்டர் எல்லாமே சேர்த்து இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட நீங்கள் நார்டே வந்து ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்துடும். ஸோ அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்றது. பட் உங்களுக்கு இந்த பேக் சைடில் ஜிகி ஜிகி கலர்லாம் பிடிக்குது ப்ரோ, அவங்களோட OIS பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ் நத்திங்கில் வந்துட்டு. அதுக்கு
இதுக்காக வாங்குற அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கெல்லாம் ரிவ்யூ போட்டிருக்கோம், ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களோட அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் அவங்களால ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். பேட்டரி லைஃப்மே உங்களுக்கு 1 day பேட்டரி லைஃப் நார்மல் யூஸ் பண்றவங்களுக்கு தாராளமா வந்துடும். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 MP, பேக் சைட்ல மெயின் கேமரா 50 MP OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவுமே 50 MP கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா அப்படின்னு வரும்போது நார்மலா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது நல்லாவே தான் இருக்கும், பெரிய லெவல் எல்லாம் குறையெல்லாம் எதுவுமே இல்லை. பட் இந்த கலர் ஷிஃப்டிங் வந்துட்டு ஒவ்வொரு கேமராவும் மாறும்போது லைட்டா சில சேஞ்சஸ் இருக்கும், மேபி இப்போ அப்டேட்ல சரி கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ கேமரா வந்துட்டு இந்த போனுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, ஓவராலா பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். இதுல வந்து நீங்க டிரான்ஸ்பரண்ட் கேஸ் போறீங்கன்னா பிரச்சனை இல்லை, கேஸ் போடாம யூஸ் பண்றவங்களுக்கு வந்து பேக் சைட்ல நிறைய ஸ்கிராச்சஸ் வருது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டுமே இருக்கு. அண்ட் பிரைஸ் அப்படின்னு வரும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 24,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ஒரு போனை எதிர்பார்க்குறோம் ப்ரோ, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா போக்கோட X6 ப்ரோ மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்பிளேவுமே பார்த்தீங்க அப்படின்னா 1.5K டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமலோட டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாகவே இருக்குது. கொரிலா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கனால ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு இருக்கும், கீழே போட்டாலும் கூட ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராசர் அப்படின்னு வரும்போது16 MP கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா 64 MP OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 2 MP மேக்ரோக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா அவுட்புட்டுமே உங்களுக்கு வந்து டீசென்ட்டாக இருக்கும், பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. OIS அப்படின்னு வரும்போது மற்ற OIS கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது இவங்களோட அந்த ஹைப்பர் OIS-ல வந்துட்டு. அண்ட் அதை தாண்டி இன்ஃபினிக்ஸை விட பெட்டராக தான் இருக்கும், இன்ஃபினிக்ஸ் அளவுக்கு வந்து யோசிச்சிடாதீங்க. அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட 23,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுக்குமே இது நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இந்த ப்ரைஸுக்கு தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் 23,000 பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக எதிர்பார்க்குறேன், அடிக்கடி தண்ணியில எல்லாம் போட்டுறேன், மலையில நினைஞ்சிருவேன், குறிப்பாக டிசைன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் வேணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு மோட்டோவோட H50 ஃபியூஷன் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் இதுலேயுமே சில குறைகள் இருக்குது என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் POLED கர்வ்டு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த எடுத்த லிஸ்ட்லேயே வந்து இதில் தான் கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது. அண்ட் 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க, 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. கொரிலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளே எதிர்பார்க்குறீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்கனால இந்த ஃபோனை நீங்கள் தண்ணியில் போட்டாலுமே ஃபோனுக்கு எதுவுமே வந்து ஆகாது. ஸோ இதுக்காக தண்ணியில் போட்டு ஊரெல்லாம் வச்சிடாதீங்க, தெரியாமல் பட்டுறது அப்படின்னா தொடச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கூட வீகன் லெதர் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட் வெயிட்டாக காம்பாக்டாக இருக்கிற ஃபீலில் தான் இந்த ஃபோனுமே வந்து இருக்குது. அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7S Gen 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். நீங்கள் கேம் பிளே எல்லாமே வந்து ப்ளே பண்ணலாம், பட் டார்கெட்டடாக நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபோன்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க, ஒரு மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 MP, பேக் சைடில் 50 MP மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க, 13 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ரோ விஷன் சொல்லிட்டு நீங்கள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை யூஸ் பண்ணியே வந்துட்டு மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா அவுட்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 23,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஓவராலாகவே எல்லாமே நல்லா தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இல்லைன்னு இதில் சொல்ல முடியாது, ஏன்னா மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் கொடுக்கும். டார்கெட்டடாக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்க மற்ற ஃபோன்ஸை கூட வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு இந்த IP68 ரேட்டிங்கு, கர்வ்டு டிஸ்பிளே, லைட் வெயிட் இந்த மாதிரியான ஃபீல் அந்த ஃபோன்ஸ் கொடுக்காது. அண்ட் இந்த ஃபோனில் இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அடிக்கடி ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது. ஏ நல்லா சேல் ஆகிற ஃபோன்லாம் ஸ்டாக் நிறையா வைக்கலாமேன்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் இருக்கு அப்படின்றத கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பேஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இப்போ கூட அமேசானில் நிறைய ஆஃபர்லாம் வந்துருந்தது, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஸாரில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் லவுட் லிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.